தமிழ் இலக்கிய வழியோடி இன்றைய இயல்பு வாழ்க்கைக்கு ஒரு தேடல். பயன் தரும் பல அரிய தகவல்களை மின்னல் இணைய தொலைக்காட்சிக்கென தொடராக வழங்குகிறார் பேராசிரியர் கலாநிதி பாலசிவகடாட்சம் அவர்கள். மின்னல் இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து காண தவறாதீர்கள். வணக்கம். இன்று நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த உணவு பழக்க வழக்கங்கள் பற்றிய அந்த விவரங்களை பார்ப்போம். இன்று நான் சில கீரை வகைகளை பற்றி பேசலாம் என்றிருக்கின்றேன். நம் முன்னோர்கள் பல வகையான கீரை வகைகளை, அதாவது இலைகளை, பூண்டுகளை சமையலுக்கு பயன்படுத்தி வந்துள்ளார்கள். தூதுவளை, வல்லாரை, பொன்னாங்கானி, முடக்கத்தான், கையாந்தகரை என்று சிலவற்றை குறிப்பிட்டு சொல்லலாம். இப்பொழுது நான் முதலாவது எடுத்துக்கொள்வது தூதுவளை. இந்த தூதுவளை என்ற பெயருக்கே ஒரு சுவாரஸ்யமான கதை ஒரு ஒன்று இருக்கின்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்தில் சோமாசி மாறன் என்ற ஒரு நாயனார் இருந்தார். இவரும் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் ஒரு பிராமணர். இவருக்கு யாகம் செய்வதில் விருப்பம். ஆனால் இவர் தான் தனது யாகத்துக்கு சுவருமானே நேரில் வந்து அந்த பங்கை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தனது பத்திக்கு இறங்கி சிவபெருமான் நேரில் வருவார் என்பதில் இவருக்கு நம்பிக்கை இல்லை. அதே சமயம் சிவபெருமானின் பெரும் பக்தரும் தம்பிரான் தோழர் என்று அறியப்பட்டவருமான சுந்தரமூர்த்தி நாயனார் அழைத்தால் நிச்சயமாக சிவபெருமான் வருவார் என்றது அவருக்கு ஒரு நம்பிக்கை. இவருக்கு சுந்தரருடன் எந்தவித பழக்கமும் இல்லை. எனவே முதலில் சுந்தரரை தனது நண்பராக்கிக் கொள்ள விரும்பினார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தூதுவளை கீரை மிகவும் பிடித்த கறி என்பதை அவரது மனைவியார் பறவையார் மூலம் அறிந்து கொண்டார். நாள்தோறும் தவறாமல் தூதுவளை கீரை பறித்து பறவையாரிடம் பொறுத்து வந்தார். பறவையாரும் அதை பக்குவமாக சமைத்து சுந்தரருக்கு பரிமாறி வந்தார். ஒவ்வொரு நாளும் தூதுவளை பிராமணர் கொண்டு வந்து சோமாசி மாறன் கொடுப்பார். இப்படி அவர் கேட்கும் பொழுது ஒரு நாள் ஆற்றிலே வெள்ளம் பெருகி இவர் வர முடியாமல் போய்விட்டது. ஆற்றை கடந்து வருவோம். அன்று தூதுவள கரை இல்லை. சுந்தரமூர்த்தி நாயனார் மனைவிடம் என்ன இன்று தூதுவளை இல்லையா என்று, இந்த பிராமணர் வரவில்லை, கொண்டு வரவில்லை சுமாசி மாறன், இவ்வளவு நாளும் அவர் கொண்டு வந்ததா என்றோடனே இவர் அவரை சந்திக்க வேண்டும் என்று அடுத்த முறை வரும்பொழுது என்னை சந்திக்க சொல்லுவார். அடுத்த நாள் அவர் தூதுவளையோடு போயினார். இவர் கூப்பிட்டு என்ன விஷயம், உனக்கு ஏதாவது தேவையா என்று கேட்டார். இல்லை, நான் ஒரு யாகம் செய்கிறேன் வீட்டிலே, அதுக்கு சுவருமானே நேரம் வந்து அதை பங்கு அதை வாங்க வேண்டும். அந்த கொடுக்குற யாகத்தில் பாகத்தை நீங்கள் சொன்னால் அவர் கேட்பார். உடனே அவர் சொன்னார், நான் சொல்லுவேனோ சொல்லுகிறேன், ஆனால் அவர் வருவாரோ விடுவாரோன்றோ அது எனக்கு தெரியாது, சொல்லி வைக்கிறேன் என்றார். இவரும் போய் சிவபெருமானிடம் வண்டிக்குள்ள சொன்னாராம், சரி அந்த பிராமணரிடம் போய் சொல்லி நான் வருவேன், ஆனால் எப்போ வருவேன் எப்படி வருவேன் என்று சொல்ல முடியாது, அவர் கண்டு கொண்டால் சரி என்று. யாகம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சரியாக மத்தியான நேரம் ஒரு அதாவது ஒரு சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருந்த ஒரு இதில் ஒரு வகுப்பினரின் ஆணும் பெண்ணும் நான்கு நாய்களோடு அங்கு வந்தார்கள். வந்தவுடன் அங்கிருந்த பிராமணர்கள்லாம் விழுந்து ஓடிவிட்டார்கள். யாகம் எல்லாம் பிழைச்சி போய்விட்டார்கள். இவர்கள் வந்து விட்டார் என்று இவர் போக அசையவில்லை.
இந்த யாகம் செய்த பிரம்மா அவர் மட்டும் இருந்தார். அவர்கள் வந்து விட்டு பிறகு திரும்பி போய்விட்டார். அடுத்த நாள் அவர் பிராமணர் போய் சுந்தரிடம் கேட்கும் பொழுது, அவர் நேற்று வந்தார், ஆனால் நீங்கள் ஒரு தினம் அவரை வரவேற்கவில்லை, மற்ற பிராமணர்கள்லாம் ஓடிவிட்டார், நீர் அங்கேயே இருந்தீர் என்று சொன்ன பிறகுதான் அவருக்கு தெரிந்தது. அங்கே வந்த அந்த கணவனும் மனைவியும் அந்த அவர்கள் சிவருமானும் உமாதேவியாரும் இன்றும் கூட அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் பிராமணர்கள் அந்த 12 மணிக்கு ஊருக்கு வெளியே போய் நிற்பார்களாம். ஏனென்றால் தங்களுக்கு தாங்களே கொடுக்கும் தண்டனையாக என்று சொல்வார்கள். இந்த சுந்தரர் கொடுத்து அவரை வளைக்க நண்பராக வளைக்க விரும்பியக்கு உதவியபடினாலே அதற்கு தூது வலை என்று பெயர் வந்தது என்று சொல்லுகிறார்கள். இந்த தூது வலை சமையலுக்கு சுவையான மாத்திரம் அல்ல, அது பல குணங்களை நல்ல மருத்துவ குணங்களை உடையது. இன்று பலர் தங்களுடைய வீடுகளிலே கனடாவிலும் கூட பொட்ஸ்களிலே வைத்து வளர்க்கிறார்கள். எங்கள் வீட்டிலும் உள்ளது, ஊரிலேயும் இப்பொழுது பலருக்கு இதில் விருப்பம் உள்ளது. இந்த தூதுவளையை பொதுவாக தூதுவளை இலையை வாட்டி ஒரு தூதுவளை சம்பல் என்று செய்து உணவோடு சேர்த்து சமைப்பார்கள், சாப்பிடுவார்கள். அது மிகவும் திறமையானது. அத்துடன் அதிகமாக இந்த இலை காய் பழம் அனைத்துமே இந்த சளிக்கட்டை அகற்றக்கூடியன. இப்போ லங்ஸ் நுரையீரல் கோளாறுகளுக்கு தூதுவளை மருந்தாக உள்ளது. இப்பொழுது கூட இந்த கொரோனா வைரஸ் அந்த இதிலே இந்த உணவுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த இது. ஏனென்றால் அந்த சளியை குறைக்கிறதுக்கு அதுதான் மார்பில் சளிக்கட்டு இருமல் போன்றவற்றுக்கு தூதுவளை ரசம் அல்லது தூதுவளை குடிநீர் அருந்தலாம். இந்த தூதுவளை 15 கிராம் ஓடு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து கொதிக்க வைத்து தண்ணீர் அரைவாசியாக வத்தியவுடன் அந்த குடிநீரை வடித்தெடுத்து அக்குடிநீரில் 30 முதல் 40 மில்லிமீட்டர் வரை ஒரு நாளைக்கு 3 தடவைகள் குடித்து வர இந்த இருமல் இறப்பு சளியுடன் குச்சிய காய்ச்சல் என்பன குணமாகும். தூதுவளங்காய் கடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் வத்தல் வைக்கிறார்கள். அந்த மோரில் ஊற வைத்து பின்னர் வற்றலாக காய வைத்து இங்கே கனடா போன்ற வெளிநாடுகளிலும் அது கிடைக்கின்றது. அந்த வற்றலை விண்டர் பொதுவாக குளிர்காலத்தில் எண்ணெயை பொறித்து உணவுடன் சேர்த்து கொண்டால் இந்த ஆஸ்மா குணங்கள் குறையும் என்று சொல்லப்படுகிறது. தூதுவளை இதே நெய்யில் வதக்கி துவையல் செய்து வாரத்துக்கு இருமுறை உணவில் சேர்த்து வர தாம்பத்திய உறவு மேம்படும் என்று கூறப்படுகிறது. தூதுவளைக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கும் குணம் இருப்பதாக நம்பப்படுகிறது. வாய்ப்புற்று, தொண்டைப்புற்று, கருப்பைப்புற்று போன்றவைக்கு தூதுவளை மருந்தாக பயன்படக்கூடும் என்பதும் சில ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. அது 2 காய்களும் இலைகளும் அதற்கு பயன்படுகின்றன. ஆகவே எல்லாமே இவை பயன்படுகின்றன. பொதுவாக நாங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவது இலை. மற்றலாக இப்பொழுது விலை இங்கே வீட்டிலே வளர்த்தால்தான் அந்த வெளியே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை இறக்குமதி செய்வதாக நான் அறியவில்லை. ஆனால் காய்கள் வத்தல் கடைகளிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. இது ஆங்கிலத்திலே பர்பிள் ஃப்ரூட்டட் பி எக் பிளான் என்று இதற்கு பெயர். சொலனம் ட்ரைலோபாட்டம் என்பது தூதுவளையின் தாவரவியல் பெயர். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய இன்னொன்று இதுக்கு போவோம். இது இத்தனை பேர் இங்கே கிடைக்குமோ தெரியாதான், சில சமயங்கள் இறக்குமதி செய்தார்கள். நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், முடக்குத்தான். முடக்குத்தான் இங்கே கிடைக்கிறது. முடக்குத்தானுக்கு இந்த வாதத்துக்கு பயன்படுவது ஒன்று. அதனால முடக்குத்தான் காலில் வாதம் முதல் சூளை பிடிப்பு வாயு தொடர்ச்சி சேர் சொறி சிறங்கு தொல்விழா கரப்பன் போகும் என்பது பாட்டு. இதன் பொருள் வந்து காலில் ஏற்படும் மூட்டுவாதம், நீண்ட நாளாக இருக்கும் வயிற்று வலி, வாய்வு, சொறி சிறங்கு, கரப்பன் என்பவற்றை குணப்படுத்தும். மூட்டுவாதத்தை அகற்றுவதால் இதற்கு முடக்கு அறுத்தான்
அல்லது முடக்கத்தான் என்ற பெயர் இப்பொழுது அது முடக்கத்தான் என்று மாறிவிட்டது. நாம் இப்பொழுது அது பெயர்களை கேள்விப்பட்ட பெயர்கள் என்று பார்க்கின்றோம். அதற்கான காரணங்களை அறிகின்ற பொழுது சுவாரஸ்யமாக கூட மூட்டு வாதத்தால் அவதிப்படுவோம். நோவுள்ள இடங்களில் முடக்கத்தானை அரைத்து பற்று போட சுகம் கிடைக்கும். முடக்கத்தான் இல்லையே நன்கு அரைத்து ஒரு பசை போல் எடுத்து அந்த பசையை பிரசவ வேதனைப்படும் பெண்ணின் அடிவயிற்றில் பூசிவிட வேதனை குறைந்து சுகப்பிரவசம் ஆகும் என்பது அனுபவபூர்வமாக கண்டறியப்பட்ட உண்மை என்கிறார்கள். முடக்கத்தான் இலைச்சாற்றை ஆமணக்கண்ணையுடன் கலந்து அருந்த மலம் சுகமாக கழியும். முழு தாவரத்தையும் சேர்த்து அதாவது முடக்கத்தான் கொடியாக இருக்கும் அந்த கொடி முழுத்தையும் சேர்த்து குடிநீர் காய்ச்சி இக்குடிநீரில் 20 to 30 ml வரை குடித்து வர மலச்சிக்கல் மற்றும் வயிற்று உபாதைகள் தீரும். 3 நாளைக்கு ஒரு தடவை முடக்கத்தான் ரசம் வைத்து குடித்தால் அதாவது ரசத்தோடு அந்த முடக்கத்தான் இலைகளை போட்டு சாதாரணமாக ரசம் வைத்து குடித்தால் வாய்வு மற்றும் சம்பந்தமான நோய்கள் மலச்சிக்கல் என்பன தீரும். முடக்கத்தான் ரசம் அப்படி செய்ய வேண்டும். ஒரு கப்பி அளவு முடக்கத்தான் இலையை காம்பு தண்டு என்பவற்றோடு சேர்த்து எடுத்து ஒரு கோப்பை தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும். பின்னர் தண்ணீரை வடித்தெடுத்து அதில் புளி கரைத்து உள்ளி மிளகு சீரகம் சேர்த்து தயாரிக்க வேண்டும். தமிழ் இலக்கியத்தில் முடக்கத்தான் மணிகம் இதிலே நாங்கள் ரசம் செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறோம். முடக்கத்தானில் இதிலே முடக்க சாதாரணமாக நாம் வீடுகளிலே செய்கின்ற செய்முறையில் ரசம் செய்கின்ற பொழுது இந்த முடக்கத்தானை சேர்த்து கொண்டாலும் பரவாயில்லையா? அதான் அதான் அந்த ரசத்துக்கு இந்த செய்கின்ற ரச இந்த முடக்கத்தான் சாதாரண தண்ணிக்கு பதிலாக இந்த முடக்கத்தான் அவிச்சு எடுத்த அந்த தண்ணிக்கு பதிலாக பயன்படுத்துறது மற்றெல்லாம் ஒன்று தான். இந்த அவிச்ச தண்ணியை தான் அதை பயன்படுத்த ரசம் இதற்கு. இந்த சங்கலிக்கமான புறநானூற்றில் உளிஞ்சை திணை என்று ஒரு திணை உண்டு. புலவர் மீது படையெடுத்து அவர்களது மதிலை சுற்றி வளைத்து போராடுவது உளிஞ்சை திணை எனப்படும். இவ்வாறு மதிலை சுற்றி வளைக்கும் போது மன்னன் உளிஞ்சை எனப்படும் முடக்கத்தான் கொடிகளை மாலையாக சூடிக்கொள்வான். பலூன் வைன் என்பது இதன் பெயர். கார்டியோஸ்பர்மம் ஹெலிகோபக்கம் என்பது முடக்கத்தானின் தாவரவியல் பெயர். அடுத்ததாக அகத்தி, அது இங்கே தாராளமாக கிடக்கிறது. அகத்தி 1000 காய் காத்தாலும் புரத்தியே என்பார்கள். ஏனென்றால் அந்த காய்கள் வந்து ஒரு பயன்படுவதில்லை, நன்றாக காய்க்கும், அது சமையலுக்கு பயன்படுவதில்லை. ஆனால் அகத்தி இலையும் பூவும் சமையலுக்கு பயன்படும். அதனால்தான் அகத்தி 1000 காய் காத்தாலும் புரத்தி புரத்தின்னு சொல்லுவார்கள். சில பேர் ஏதோ வீட்டுக்கு கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே அகத்தியை வளர்ப்பவர்களும் உண்டு. அகத்தியின் இலை பேதிக்காம் அவ்விலை பூவே பிஞ்சு மிகத்தினை சமர்த்தியை உண்டால் வெறி பைத்தியங்களோடு திகைத்திடும் கிருகிருப்பு தீர்த்திடும் குளிர்ச்சி உண்டாம் பகுத்துடால் இதன் பழுப்பாம் நசியம் செய் பைத்தியம் போம் என்றொரு பாடல், பழைய பாடல். இதன் பொருள் அகத்தி இலைக்கு பேதி உண்டாகும். அகத்தி இலை பூ என்பவற்றை சமைத்து உண்டால் பித்தம் தலைச்சுற்று என்பன தீரும். உடலில் உஷ்ணம் குறைந்து குளிர்ச்சி உண்டாகும். வெயிலில் அலைந்து திரிவதாலும் தேநீர் கோப்பி என்பவற்றை அளவுக்கு மீறி அருந்துவதாலும் ஏற்படக்கூடிய பித்தத்தை அகத்திக்கீரை தணிக்கக்கூடியது. வாரத்துக்கு ஒரு முறை தவறாமல் அகத்திக்கீரையை சமைத்து சாப்பிட்டு வந்தால் தேகச்சூடு குறையும், கண்ணீர் குளிர்ச்சி அடையும் கண்கள். மலச்சிக்கல் உள்ளோரும் அகத்திக்கீரையை வாரம் ஒரு முறை உண்பது நல்லது. அல்சர் எனப்படும் குடற்புண்ணுக்கு அகத்திக்கீரையும் சின்ன வெங்காயமும் சேர்த்து தயாரிக்கப்படும் சூப்பு சிறந்த மருந்தாக உள்ளது. இந்த அல்சருக்கு வயிற்றிலே புண்ணுள்ளவர்களுக்கு வெங்காயம் 50 கிராம் மற்றும் மிளகு சீரகம் உள்ளி இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை என்பவற்றுடன் 2 கப்புடி அளவு அகத்திகளை சேர்த்து 2 கப் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து எடுத்த சூப்பை கிழமைக்கு 3 நாள் குடித்து வர குடல் புண் சுகமாகும் என்று சொல்கிறார்கள்.
அகத்திக்கீரியை பச்சையாக மென்று சாற்று உள்ளே விழுந்த தொண்டை புண் ஆறும். அந்த வாயில் இருக்கின்ற புண்கள் அகத்தி மரத்தின் பட்டை சாற்றை தேனுடன் கலந்து வாய்ப்புண்ணுக்கும் மருந்தாக கொள்ளுவார். அகத்தி இலை சாற்றை நெற்றியில் பூசி சில நிமிடங்களில் பின்னர் வேது பிடிக்க தலைவலி குணமாகும். தேமலுக்கு அகத்தி இலையை தேங்காய் எண்ணெயில் வதக்கி பின்னர் இலையை நன்கு அரைத்து பூசி வந்தால் தேமல் மறையும். அகத்தி இலையும் மருதாணி இலையும் சம அளவில் எடுத்து அரைத்து கால் வெடிப்புகளில் பற்று போட வெடிப்புகள் மாறும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் எனப்படும் பிரச்சனைக்கு அகத்தி இலை சிறந்த மருந்தாகும். அகத்தி இலைகளை பாலில் போட்டு பாலை கொதிக்க வைக்க வேண்டும். இலைகளுடன் சேர்ந்த இந்த பாலில் உறைமோர் விட்டு இலைகளுடன் சேர்த்து அதனை தயிராக்க வேண்டும். இந்த தயிரை நன்கு அடித்து மோராக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 தடவைகள் இந்த மோரை குடித்து வந்தால் வெள்ளைப்படுதல் என்னும் வியாதி விரைவில் குணமாகும். அகத்திக்கீரையில் கால்சியம், இரும்பு சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்து காணப்படுகின்றன. எலும்புகளுக்கு பலம் அளிக்கக்கூடிய நல்ல சத்துணவாக இது உள்ளது. அகத்திக்கீரை சமைக்கும் போது உள்ளியையும் சேர்த்து கொள்வதன் மூலம் வாய்வு ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம். வாரம் 1 முறை அகத்தியை உணவில் சேர்த்து கொண்டால் போதும். தொடர்ந்து அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தால் சொறிசிறங்கு என்பன போன்ற வாய்ப்புண்டு என்றும் சொல்லப்படுகிறது. அகத்திக்கீரை அகத்திடும் மருந்து என்பது ஒரு மருத்துவ பழமொழி. மருந்தின் வீரியத்தை அல்லது அதன் செயல்திறனை பெரிதும் பாதிக்கக்கூடியது அகத்திக்கீரை என்று கூறப்படுகிறது. பல்வேறு நோய்களுக்காக மருந்து எடுப்போர் அகத்திக்கீரையை தவிர்ப்பது நல்லது. அவ்வாறு சாப்பிட விரும்புவோர் குடும்ப வைத்தியரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்வது மிக மிக அவசியம். அகத்தி, நான் முதலே சொன்ன மாதிரி மீண்டும் வருகிறேன், அகத்தி 1000 காய் காய்த்தாலும் புரத்தி புரத்தியே என்பது ஒரு பழமொழி. அகத்தியிலேயே சமையலுக்கு எடுத்துக்கொள்ளும் நம்ம அவர்கள் அகத்தி மரத்திலே 1000 காய்கள் காய்த்து தொங்கினாலும் அவற்றை தொடுவதில்லை. அகத்திக்காய் கரசமைக்கு உதவாது. அகத்திகளை மற்றும் பூ என்பன சமையலுக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டாலும் அகத்திக்காய் புரத்தி தான். உறவினர் ஒரு சிலரே இருந்தாலும் ஆபத்தென்று என்றால் ஓடி வந்து உதவுவது அவர்கள்தான். புரத்தியார் 1000 பேர் இருந்தாலும் அவர்கள் உதவிக்கு வர போவதில்லை. இதனை விளக்க எழுந்ததுதான் இந்த பழமொழி என்கிறார்கள். நம்மவர்கள் பெரும்பாலும் வீட்டு வளவுக்கு உள்ளே அகத்தி மரத்தை நட்டு வளர்ப்பதில்லை என்பதை இங்கு குறிப்பிடலாம். உடம்பின் உள்ளே இருக்கும் தீயை, அதாவது உஷ்ணத்தை அகற்றுவதால் இதற்கு அகத்தி, உடம்பு சூட்டை குறைப்பதால் அகம் தீ அகத்தி என்று பெயர் வந்ததாக ஒரு சிலர் கூறுவர். அகத்திய முனிவருக்கும் இந்த முனிவருக்கும் ஒரு தொடர்பை கற்பித்து அதற்கான பெயருக்கான காரணத்தை விளக்குவோரும் உள்ளார்கள். ஹம்மிங் பேர்ட் ட்ரீ என்பது இதன் ஆங்கில பெயர். செஸ்பேனியா கிரண்டி ஃப்ளோரா என்பது அகத்தியின் தாவரவியல் பெயர். அடுத்ததாக நம் எல்லோருக்கும் தெரிந்த ஊரிலே இந்த மூலிகையை பற்றி அப்பொழுது பெரிதும் நாங்கள் அக்கறை எடுப்பதில்லை. ஆனால் இங்கே தாராளமாக அது கிடைக்கின்றது. இப்பொழுது இந்த மூலிகை உலக பிரசித்தி பெற்றுவிட்டது. அது ஊரிலே அந்த மூலிகையை நாங்கள் பெருசாக கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் இங்கு வந்த பிறகு சமீபத்தில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கு. சிங்கள மக்கள் இதை அடிக்கடி சலடாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் இதற்கு வைத்த பெயர் கொட்டுக்கோலை. கொட்டுக்கோலை என்றால்தான் இன்று உலகம் அறிய ஆங்கிலம் எல்லோருக்கும் அறிந்த பெயராக அந்த சிங்கள பெயர் தான் இருக்கின்றது. வல்லாரை தமிழிலே நாங்கள் இதை வல்லாறு என்றுகிறோம். ஆனால் கொட்டுக்கோலை அங்கே பவுடராக மேலாறுகளிலே கூட அவர்கள் பயன்படுத்த கொட்டுக்கோலை என்றுதான் அதை அனுபவபூர்வமாக பார்த்துருக்கின்றேன். சிங்கள மக்கள் அவற்றை பெரும்பாலும் பாய்ப்பது உண்டு. பழகிக்கு இப்போ மேல் நாட்டுவர்களும் அங்கே அதை பயன்படுத்த தோங்கிவிட்டார்கள். ஆனால் கொட்டுக்கொலை என்ற பெயர் தான் அங்கே அறியப்படுகிறது. அப்படியா? உலக ரீதியிலும் கொட்டுக்கொலை என்ற பெயர் தான் அதை அறிமுகமாகிறதா? ஆமாம். தமிழாக்கெல்லாம் வல்லாறு என்றுகிறார்கள். பிற மொழியாளர்கள்
அதாவது மார்க்கெட் மார்க்கெட்டிங் பேர் ட்ரேட் நேம் வர்த்தக பெயர் அதுக்கு கொட்டுக்கொலை சிங்கள பெயர் தான் பேம்புக்கு நீம் என்று சொன்னால் தான் அது ஒரு அது சமஸ்கிருத மொழி பெயர் என்றாலும் நீம் என்றால் தான் அது உலகம் அந்த பொருளாக இருக்கும் அதே போல இது கொட்டுக்கொலை தான் பல்லாறை பல்லாறை இதையை உண்ண மடிந்திடும் பைத்தியங்கள் அல்லாத கரைக்கிராணி அனல் உடம்பு எரிப்பு மேகம் பொல்லாத மற்ற நோய்கள் போமென நந்திக்கு அன்னாள் எல்லாருக்கும் முதல்வனாய இறை பகந்திட்டவாறு என்னவென்றால் இந்த பாட்டில் பல்லாறை உணவை உண்ண மனவியாதிகள் தீரும் அதாவது மூளை சம்பந்தப்பட்ட மனநல வியாதிகள் தீரும் வயிற்றோட்டம் மேக நோய் மற்றும் பொல்லாத நோய்கள் பலவும் போகும் என எல்லோருக்கும் முதல்வனாகிய இறைவன் நந்திக்கு உரைத்தனன் என்று இந்த பாடலிலே சொல்லப்படுகின்றது. சொறி அரிப்பு போன்ற தோல் வியாதிகளால் அவதிப்படுபவர்களுக்கும் பல்லாறை மருந்தாக பயன்படுகிறது. சிறு வெட்டுக்காயங்கள் எரிகாயங்கள் என்பவற்றுக்கு வெளிப்பிரயோகமாக பல்லாறை உதவும். நரம்பு தளர்ச்சியை போக்கி மனதுக்கு புத்துணர்வு தரக்கூடியது. பதட்டத்தை குறைக்கவும் மனதில் அமைதியை ஏற்படுத்தவும் பல்லாறை உதவுகிறது. ஞாபக சக்தியை ஊக்குவிக்கும் குணம் பல்லாறைக்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. இதன் காரணமாக டிமென்ஷியா அல்சைமர் போன்ற மறதி வியாதியால் பாதிக்கப்படுபவருக்கும் பயன் தரக்கூடியது. இரத்த குழாய்களில் ஒடுங்கு விரியும் சக்தியை எலாஸ்டிசிட்டி அதை ஊக்குவிப்பதால் இரத்த சுற்றோட்டத்தை சீராக்குவதன் மூலம் தளர்ந்து சுருண்டு கிடக்கும் வெரிகோஸ் வெயின்ஸ் என்று சொல்வார்கள் நாளங்களின் வீக்கத்தை குறைக்க உதவும். பீனிசம் மூங்கு நீர் பாய்ச்சல் உள்ளவர்கள் முழு தாவரத்துடன் சிறிதளவு மிளகும் சீனியும் சேர்த்து கொதிக்க வைத்து எடுத்த நீரை சில வாரங்கள் குடித்து வரலாம். தோல்வியாதியுடையவர்கள் உலர்த்தி எடுக்கப்பட்ட வல்லாரை தூள் அரை தேக்கரண்டியை ஒரு கப் தண்ணீருடன் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வரலாம். வல்லாரையும் சிவப்பு வெங்காயமும் சேர்த்து தயாரிக்கப்பட்ட சலாட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வருவது இருமல் தடுமல் போன்றவற்றால் அவதிப்படுவோருக்கு நிவாரணம் கொடுக்கும். வல்லாரை குடிநீர் எவ்வாறு செய்வதென்றால் வல்லாரை இதழ்கள் ஒரு 12 ஒரு கோப்பை கொதிநீரில் போட்டு 10 நிமிடங்கள் ஊறவிட வேண்டும். பின்னரை குடிநீரை வடித்தெடுத்து தேவையான அளவு தேன் சேர்த்து குடிக்கவும். படுக்கைக்கு போகும் என இதை அருந்தினால் சுகமான நித்திரை கிடைக்கும். இந்த கீரியை காக்க வெளிப்பால் அதாவது எக்லிப்ஸ் எபிலெப்சி என்று சொல்லப்படுகின்ற நோயால் அவதிப்படுபவர்களுக்கு குறிப்பாக சிறுவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. மேலும் வல்லாரியை தொடர்ந்து 6 வாரத்துக்கு மேல் எடுக்கக்கூடாது என்றும் 2 வார இடைவெளி விட்டு பின்னர் மீண்டும் எடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அளவுக்கு மிஞ்சி வல்லாரை சாப்பிட்டால் தலைவலி தலைச்சுற்று என்பன ஏற்படலாம். 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு இதை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. கொட்டுக்கோலா என்பது வல்லாரையின் சிங்களம் மொழி பெயர். இன்று உலகம் அறிந்த வர்த்தக பெயராகவும் உள்ளது. செண்டெல்லா ஏசியட்டிகா என்பது இதன் தாவரவியல் பெயர். கீரை மட்டுமல்ல அதன் இலை பூ காய் அனைத்துமே உணவாக பயன்படுத்தக்கூடியது. இன்று மிக மிக பிரபலமாக வந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும். அதுதான் முருங்கை. முருங்கை இலை பூ காய் உண்டிடு முருங்கை தன்னில் உறும் இலை வாயு மந்தம் அண்டிடா மயக்கம் தீரும் அணுகிடும் பித்தம் பூவால் கண்டகன் பசாற்றினோது கருங்கண் நோய் படலம் போகும் மண்டுகாய் பலன் உண்டாக்கும் மறைவில் பத்தியத்திற்காமே. இதன் பொருள் முருங்கையிலே உண்பதால் வாய்வு மந்தம் என்பன சேராது மயக்கம் தீரும் பித்தம் சேரும் முருங்கைப்பூ கண் படலம் போன்றவர் கண் நோய்களுக்கு மருந்தாகும் முருங்கை உடல் பலத்தை கொடுக்கும் இது ஒரு குற்றமும் இல்லாத பத்திய கறியாகும். உணவு பற்றாக்குறை காணப்படும் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் மாற்றுணவாக முருங்கை இலை காய் என்பன பயன்படுகின்றன. முருங்கை இலையில்
புரதச்சத்து கால்சியம் இரும்பு என்பவற்றுடன் வைட்டமின் ஏயாக மாற்றம் பெறும் பீட்டா கரட்டீன் வைட்டமின் சி வைட்டமின் இ என்பதும் நிறைந்து காணப்படும். ஒரு முட்டை அல்லது ஒரு கப் பாலில் கிடைக்கும் கால்சியம் சத்து 100 கிராம் முருங்கை இலையில் கிடைக்கிறது. 200 கிராம் மாட்டிறைச்சியில் கிடைக்கும் இரும்பு சத்தும் ஒரு கரட்டில் கிடைக்கும் வைட்டமின் ஏயும் ஒரு தோடம்பழத்தில் கிடைக்கும் வைட்டமின் சியும் 100 கிராம் முருங்கை இலையில் கிடைக்கின்றது. ஆனால் இதில் உள்ள வைட்டமின் சி சமைக்கும் போது இழக்கப்பட்டு விடுகின்றது. இலைகளை சில நிமிடங்களுக்கு சமைத்து முடிப்பது நல்லது. பிஞ்சு முருங்கைக்காயும் இவ்வாறே சத்துணவு நிரம்ப பெற்றது. ஆப்பிரிக்காவில் முற்றிய முருங்கைக்காயின் விதைகளை பிரித்தெடுத்து வறுத்து உண்பார்கள். முருங்கை விதையில் இருந்து ஒருவித எண்ணெய் பெறப்படுகிறது. எண்ணெய் எடுத்தபின் புறப்படும் புண்ணாக்கு பசலையாகவும் நீரை சுத்தப்படுத்தவும் கடல் நீரில் இருந்து உப்பை அகற்றவும் பயன்படுகிறது. முருங்கையில் புற்றுநோய் எதிர்ப்பு குணம் இருப்பதாக அறியப்படுகின்றது. இந்த விடயத்தில் இதில் உள்ள பென்சைல் ஐசோதயோசயனைட் என்று இரசாயனம் உதவுகிறது. புற்றுநோய்க்கான இரசாயன சிகிச்சை பெறுபவர்களின் உயிர்க்கலங்களுக்கு இந்த இரசாயனம் வலுவளிக்கின்றது. புரோஸ்டேட் கேன்சர் மற்றும் தோல் ஸ்கின் கேன்சர் உடையவர்களுக்கும் பலனளிக்கின்றது. வாதம் முடக்குவாதம் மூட்டுவலி என்பவற்றுடன் வரும் வலி வீக்கம் என்பவற்றுக்கு உதவுகிறது. முருங்கைக்காய்க்கு பால் உறவில் விருப்பத்தை ஏற்படுத்தும் குணமும் உள்ளது என்பது பாரம்பரிய நம்பிக்கையாகும். பாலூட்டும் தாய்மாருக்கு பால் சுரப்பை அதிகரிக்கவும் முருங்கை இலை உதவுகின்றது. முருங்கை பாதுகாப்பான உணவு நல்ல பத்திய கறி என்பது பொதுவான அபிப்பிராயம். எனினும் கர்ப்பிணி பெண்கள் இதனை தவிர்ப்பது நல்லது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சில மாவட்டங்களில் இது கரு கலப்புக்கு பயன்படுத்துவதாக அறியப்படுகின்றது. ட்ரம்ஸ்டிக் அல்லது இந்தியன் ஹோஸ் ரெடிஷ் என்பது முருங்கை இலையின் ஆங்கில பெயர்கள். மொரிங்கா ஒலிஃபெரா என்பது இதன் தாவரவியல் பெயர். இந்த மொரிங்கா என்ற தமிழ் பெயர் மூலமாகத்தான் இந்த தாவரம் உலகம் முழுவதும் அறியப்படுகின்றது. அதனுடைய விஞ்ஞான பெயர் கூட மொரிங்கா ஒலிஃபெரா என்பது அந்த தமிழ் பெயரில் இருந்து பெறப்பட்டது தான். முருங்கை அநேகமாக இந்தோனேஷியாவில் இருந்தால் தோன்றியிருக்க வேண்டும் இந்தோ, ஆனால் ஆப்பிரிக்காவிலும் தாராளமாக கிடைக்கிறது. உலகத்திலேயே சிறந்த முருங்கையில் பல வெரைட்டிஸ் இருக்கிறது. பழம் எல்லா முருங்கைக்காயிலும் ஒரே மாதிரியான சுவையோ அளவோ இருப்பதில்லை. ஆஸ்திரேலியாவிலே முருங்கைக்காய் ஆஸ்திரேலியாவின் பிறப்பிடம் அல்ல, அது உங்களுக்கு தெரிய வேண்டும். அது முருங்கைக்காய் அங்கே எல்லாம் வெளியிலேருந்து போனவை தான், அது தனியொரு கண்ட உப்பையும். ஆனால் உலக உணவு ஸ்தாபனம் வகைப்படுத்தப்பட்ட சிறந்த முருங்கைக்காய் இனம் என்று ஒன்றை குறிப்பிடுகிறது. அதன் பெயர் சாவகச்சேரி முருங்கைக்காய். சாவகச்சேரி முருங்கைக்காய் இனம்தான் உலகிலேயே மிகச்சிறந்த இனம். அது சில நேரம் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்பது எனது ஊகம். இன்று இப்பொழுது கூட சாவகச்சேரி சந்தையிலே போனால் அங்கே முருங்கைக்காய்க்கு பஞ்சம் இல்லை. அடுத்ததாக இன்னொன்று, இதுவும் இப்பொழுது தாராளமாக இங்கே எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது, பொன்னாம் காணி. அதாவது இந்த அதை பொன்னாம் காணி என்ற பெயர் கூட சொல்ல, பொன்னிறமாக்கும் உடலை கணதமாக பொன்னாம் காண் நீ, அதுதான் பொன்னாம் காணி என்று வந்ததாக. பொன்னாங்காணி சாப்பிட நீங்கள் பொன் போல வந்து விடுகிறார். பொன்னாம் காண் நீ அதிகமாம் பொன்னாங்காணிக்கு அரோசினீர் கடுப்பு பித்தம் முதிர்சல ரோகம் கண்ணோய் மூலம் பீன்சங்கம் பீன்சம் கயம்போம்
குதியினில் வாதமோடு கொடிய பீலிகையும் போகும் மதுரமாம் உண்ண காந்தன் மாறிடும் குளிர்ச்சி கண்டாய். நீர்க்கடுப்பு பித்தம் சல்ரோகம் கண்ணோய் மூலவியாதி பீனிசம் கபம் குதிவாதம் என்பன தீரும். உண்பதற்கு சுவையானது. இதனை உணவில் சேர்த்து கொண்டால் உடற்சூடு தணிந்து குளிர்ச்சி உண்டாகும். பொன்னாங்கானியை தொடர்ந்து உணவில் சேர்த்து வந்தால் கண் பார்வை நலமாகும் என்றும், இந்த கீரையை நீராவியில் அவித்து சிறிதளவு நெய்யுடன் தொடர்ந்து 45 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பல்வேறு கண் வியாதிகள் குணமாகும் என்றும் கூறப்படுகின்றனர். ஆகவே இந்த கண் பார்வைக்கு சிறந்த ஒரு கீரையாகவும் இந்த பொன்னாங்காணி சொல்லப்படுகின்றது. 1 லிட்டர் இதை கவனமாக கேளுங்கள், 1 லிட்டர் பொன்னாங்காணி சாற்றுடன் 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்ச வேண்டும். இந்த கலவை 1/2 லிட்டராக வற்றியவுடன் அந்த தைலத்தை எடுத்து தலையில் தேய்த்து வர கண் பார்வை கூர்மை அடையும், ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். இந்த தலைமயிர் அதாவது முடி வளர்வதற்கு பொன்னாங்காணிக்கு பதிலாக கையாந்தகரை என்ற ஒரு கீரை உண்டு. அந்த கையாந்தகரையை சேர்த்து செய்யப்படுகின்ற கையாந்தகரையும் நெல்லிக்காயும் சேர்த்து செய்யப்படுகிற எண்ணெய் தான் பிருங்காமல தைலம் என்று கடைகளிலே விற்பனைக்கு உள்ளது. பிருங்கா என்றால் கையாந்தகரை, அம்பளை என்றால் நெல்லி. இந்த கையாந்தகரை கிடைக்காவிட்டால் இந்த பொன்னாங்காணியை சேர்த்து நாங்களே அந்த இதை தயாரிக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. பொன்னாங்காணி மூலவியாதிக்கு உடையவருக்கு மருந்தாக பயன்படும். பொன்னாங்காணி இலைகளுடன் உள்ளி மிளகு சேர்த்து தயாரிக்கப்படும் சூப் மூலவியாதிக்காரருக்கு நல்லது. அல்லது பொன்னாங்காளி சாற்றுடன் சம அளவு கரட்சாரம் சிறிதளவு இந்துப்பு ராக் சால்ட் என்று சொல்லப்படுவது சேர்த்து கொடுத்து வரலாம். நீரிழிவு நோயாளருக்கு பொன்னாங்காணி சிறந்த உணவு. உணவு சாப்பிட்டவுடன் இரத்தத்தில் அதிகரிக்கும் குளுக்கோஸின் அளவை அதாவது போஸ்ட் பிராண்டியல் குளுக்கோஸ் லெவல் என்று சொல்வார்கள், பொன்னாங்காணி குறைப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஓட்ட அமரந்த் அல்லது சிசைல் ஜோய் வீட் என்பன பொன்னாங்காணியின் ஆங்கில பெயர்கள். முக்குணவெண்ட என்பது இதன் சிங்கள மொழி பெயர். ஓல்டனெந்தரா சிசலிஸ் என்பது இதன் தாவரவியல் என்ற வல்லாரிய பொன்னாங்காணிக்கு எப்பொழுதும் நீர் தேவை அதிகம் வளர்வதற்கு. அந்த சிங்கள அந்த ஆறு குளம் அது மாதிரி மலைவீழ்ச்சி கூட உள்ள குளுமையான இடங்களில் அவை தாராளமாக வளரும். மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே இன்னும் பல விடயங்கள் சம்பந்தமாக இந்த உணவு பழக்க வழக்கம் சம்பந்தமான விடயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களுக்கு நன்றி. மீண்டும் மறுபடியும் சந்திப்போம். வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். தமிழ் இலக்கிய வழியோடி இன்றைய இயல்பு வாழ்க்கைக்கு ஒரு தேடல். பயன் தரும் பல அரிய தகவல்களை மின்னல் இணைய தொலைக்காட்சிக்கென தொடராக வழங்குகிறார் பேராசிரியர் கலாநிதி பால சிவகடாட்சம் அவர்கள். மின்னல் இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து காண தவறாதீர்கள்.